Peppers Entertainment Television. Turn on the heat. हरहर नमः पार्वती पतये हरहर महादेव तन्नाडुडय शिवने पोत्री एन्नाट्रवर्क्कुम इरैवा पोत्री जय श्री गुरु महाराजी की जय। உடகராம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுடாவிய நீர்மலிவேணியன் அடையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெப்பர்ஸ் தொலைக்காட்சியில் நாயன்மார்கள் சரிதத்தை அனுபவித்து வருகின்ற நேயர்களே, இந்த நாயன்மார்கள் சரிதங்கள் மூலம் நாம் இன்றைக்கு என்ன செய்ய முடியும்? இதை கேட்பதனாலே படிப்பதனாலே என்று சிலர் நினைக்கக்கூடும். என்றோ நடந்தது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, இன்று நமது வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படும் என்று சிலர் நினைக்கலாம். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சரிதங்களிலிருந்து நாம் பல உண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த உண்மைகளை நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக முடியும். நாம் பார்த்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சரிதத்திலே மிக மிக அற்புதமான நுட்பங்கள் அமைந்திருக்கின்றன. அவர் தொழில் துணிகளை வெளுப்பது, ஆனால் துணிகளை மாத்திரம் அவர் வெளுப்பவராக இல்லாமல் துணியினுடைய மாசை துன்பத்தை, அதாவது அழுக்கை போக்குவரவராக மாத்திரம் இல்லாமல் தனது மன மாசுக்களையும் அந்த அழுக்குகளையும் எப்பொழுதும் நீக்கினவராகவே விளங்கினார். அதான் உண்மையான அறம். ஆன்மீகம் என்பது ஒரு பக்கம் இருப்பினும் அதுதான் உண்மையான அறம். வள்ளுவப்பெருந்தகை பேசுவார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுட நீர பிற. மனத்தில இருக்கக்கூடிய அழுக்கை நாம் நீக்கிவிட்டு மாசு இல்லாமல் குற்றமில்லாமல் இருப்பதே அறமாகும். அப்படி இல்லாமல் மனத்தில ஆயிரக்கணக்கான குற்றங்களை வைத்துக்கொண்டு மாசுகளை வைத்துக்கொண்டு நாம் வெளியில பகட்டுக்காக வேஷம் போட்டுக்கொண்டு இருப்பதாகத்தான் அது ஆகுமே தவிர உண்மையான ஒரு நிலையாக ஆகாது. அவன் கொள்கின்ற வேடங்கள் எல்லாம் பொய் வேடமே என்று வள்ளுவர் சாடுகிறார். இவர் தன்னுடைய மனமாசுகளை நீக்கியவர். அவரால் நீக்க முடிந்தது, ஏன் நம்மால் நீக்க முடிவதில்லை? இந்த காரணத்தை சிந்திக்க வேண்டும். சரித்திர சொல்லும் பொழுது பார்த்தோம், அவர் சதா சர்வகாலமும் நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை மனத்தினாலே ஜபித்தார் என்று. மனத்தினாலே இறைவனுடைய உருவத்தை நாம் தியானம் செய்வதும் அவனுடைய மந்திரங்களையோ அல்லது நாமாக்களையோ நாம் மனத்திலேயே நாக்கு புரடாமலேயே ஜபமாக சிந்திப்பது நம்முடைய மனமாசுகளை போக்கும். நீங்கள் கேட்கணும், அது எப்படி மனமாசுகளை போக்கும் என்று. நம்முடைய நினைவு எங்கே இருக்கிறது? இறைவனிடத்தில் அப்பொழுது இருக்கிறது. நம்முடைய மனத்தில் இறைவனுடைய நாமாவோ அல்லது மந்திரமோ இருக்கிறது. இந்த இரண்டும் அந்த மனத்தில் இருப்பதினாலே வேறு தீய சிந்தனைகள் அங்கே வருவதற்கு இடமில்லை. வருவதற்கு இடமில்லை என்றால் என்ன பொருள்? இந்த இறைவனையே நாம் நினைத்து கொண்டு இருப்பதனாலும் அவன் உருவத்தையே சிந்தித்து கொண்டு இருப்பதனாலும்
அவனுடைய அந்த மந்திரத்தையே சிந்திப்பதனாலும் வேறு சிந்தனை நமக்கு வருவதில்லை. அந்த வேறு சிந்தனை கெட்ட சிந்தனையாகத்தான் பெரும்பாலும் அமையும். சும்மா இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்வோம்னா, யாரை எப்படி கெடுக்கலாம், எதை கீழிருந்து மேலே கொண்டு போகலாம், மேலேருந்து கீழே கொண்டு வரலாம் என்று விபரீதமாகத்தான் நாம் நினைப்போம். அதனால் அந்த மனமாசு நமக்கு ஏற்படுகிறது. இப்படி அவர் மனமாசு அற்றவராக விளங்கினார். ரெண்டாவது, வாக்கினால இறைவனுடைய நாமாவை அவர் சதாசர்வ காலமும் சொல்கிறார். அப்படி வாக்கு சொல்லும் பொழுது வெறும் வாக்கு மாத்திரம் சொல்லாது. இதை மகான்கள் பேசுவார்கள், இறைவனுடைய நாமாக்கள் சாமான்யமானவை அல்ல, இறைவன் வேறு கிடையாது, அவனுடைய நாமாக்கள் வேறு கிடையாது. அந்த நாமாக்களை சொல்லும் பொழுது, பெயரை சொல்லும் பொழுது அந்த உருவத்தையும் நாம் தியானிக்கிறோம். அதனால் வாயோடு நாக்கோ நாம் செயல்படும் பொழுது மனமும் அங்கே செயல்படுகிறது. வெறும் நாக்கு மாத்திரம் செயல்பட்டு கொண்டிருந்து மனம் செயல்படவில்லை என்றால் ஒருமைப்பாடு என்பது தோன்றவே தோன்றாது. அடுத்த, சரீரத்தினால் அவர் தொண்டு செய்கிறார். அவருடைய குடத்தொழில் துணிகளை வெடுப்பது, துணிகளை மாத்திரம் வெடுக்கவில்லை. அவர் சிவனடியார்களுடைய அந்த துணிகளை அழுக்கில்லாமல் நீக்கி அவர்களுக்கு தன்னுடைய பணியாக கொடுத்தார். என்கணன் பணி செய்து கிடப்பதே என்பது போல கொடுத்தார். அதனால தான் அவருக்கு இவ்வளவு பெருமையானது ஏற்பட்டது. இன்னொன்று, இவரெல்லாம் கடைபிடிக்க முடிந்தவை தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே நம்மால் கடைபிடிக்க முடியும். நாம் எந்த தொழில் செய்தாலும், அதாவது நம்முடைய ஜீவனோபாயம் வாழ்க்கை நடப்புவதற்காக நாம் எந்த தொழில் செய்தாலும், ஒரு டிரைவராக இருக்கலாம், ஒரு கண்டக்டராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு தியேட்டரில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், அவர் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலமே நாம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதைத்தான் சொன்னார்கள் அன்று, செய்யும் தொழிலே தெய்வம். அவ்வாறு அவர் நடந்து கொண்டார், அந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ தெய்வம் என்று சொன்னேன், தெய்வம் எங்கே இருக்கிறது? தெய்வம் உண்மையில் குடியிருக்கிறது. உண்மை என்பது என்ன? நாம் சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் உண்மை. தான் சொன்ன சொல்லை அடியாராக வந்த சிவபெருமானிடம் இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் துணியை துவைத்து காய வைத்து தருகிறேன் என்று சொன்ன சொல்லை நிகழ்த்த முடியாமல், செய்ய முடியாமல், மழை தொடர்ந்து பெய்ததனால அவராலே செய்ய முடியாமல் போயிற்று. அதை நினைந்தார், நம்முடைய வாக்கு தவறுதல் என்பது கூடாது, சத்தியத்திலிருந்து விலகக்கூடாது. வேதமே சொல்கிறது, சத்தியத்திலிருந்து நழுவாதே என்று வேதமே சொல்கிறது. இந்த கருத்தை மனத்தில் கொண்டதனாலே அவருக்கு, சிவனடியாருக்கு, நாம் காய வைத்த துணியை அவர் வரும்பொழுது கொடுக்க முடியவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே நம்மை நாமே மாய்த்து கொள்ள வேண்டியதுதான். இது தற்கொலை அல்ல, அந்த உண்மையை காப்பாற்ற வேண்டி அவர் செய்த ஒரு உயர்ந்த தியாகம். அந்த தொண்டை மண்டலமே உண்மைக்காக உயிர் விட்டது என்பதை பார்த்தோம். இந்த சரீரத்திலும் அது இணைந்து வருவதை பார்க்கிறோம். அதனாலே இந்த தன்மைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.